வாகனரை பொறுத்த வரைக்கும் ஆப்பநாடு சபையும் ஜமாத்து சேர்ந்து முடிவு எடுத்தாதான் எந்த ஒரு பொது பிரச்சனையும் தீர்மானம் நிறைவேற்ற முடியும். நான் யார கல்யாணம் பண்ணணும் பண்ண கூடாதுங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். மதுரை ஜெயில அவ யார பார்க்க போறா? ஏய் யாரா நீ? ஊருக்கு புந்த ஒரு மணி நேரத்துல மூணு முக்கியமான தலையெடுத்து அடிச்சிருக்க. ஒண்ணு அது அறியாதவன் வாயில மண்ணுங்கிறது இப்ப தேவையில்லை. அல்லாவும் அய்யனாரும் ஒண்ணு அது அறியாதவன் வாயில மண்ணுங்கிறதா இப்ப தேவை. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொண்ணுக்காகவும் மண்ணுக்காக நடக்கும் முத்தியாவின் அதிரடி பாச சண்டை கதை கதாபாத்திரம் தான் காதர் பாசா எனும் முத்துராமலிங்க படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம செல்லும் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா, சித்தி, இத்தானி, பிரபு, பாக்கியராஜ், ஆடுகளம், நரேன், தமிழ் உள்ளிட்ட பலன் எடுத்து கதாபாத்திரம் வந்து முத்துராமன் 2 வந்து நேற்று வந்து ஜூன் 2 வந்து திரையில் வந்து அதிரடியாக வந்து வெளியிட்டிருக்காங்க. விருமன் படத்திற்கு பிறகு மற்றொரு தென் தமிழ்நாட்டை கலைக்களத்துடன் பொன்னாகவும் மண்ணாகவும் சண்டை செய்யும் ஊரை பற்றி கதை குழம்பு வந்து முத்தையா வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காரு. அம்மா அப்பா, தன்னை அரவணைத்து வளர்த்த மாமா, பாக்கியராஜ் என அனைவரையும் இழந்து தன் அண்ணனின் 3 பெண் குழந்தைகளும் தனி ஆளாக வளர்க்கும் ஒரு கதாநாயக வளர்க்கும் ஒரு பெண்மணியோட கதை தான் இந்த கதை. ஆனால் இவர்களது முயற்சிகளுக்கும் இடையே யாருக்கும் சம்பந்தமில்லாத காதர் பாசா எனும் முத்துராமலிங்கம் ஆர்யா வந்து சர்ப்ரைஸாக வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்க போகிற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்திருக்கு, பார்க்கவே வந்து நமக்கு வந்து த்ரில்லாக இருக்கும். ஏன் இவர் வந்தார், எதுக்கு வந்தார், இத்தனை குடும்பத்தில் வந்து இத்தனை ரன் பண்ண போகிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கடவுள் மாதிரி ஒருத்தர் வருவாருங்கிற அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இந்த காதர் பாசா முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா போவர் ஒருவரையெல்லாம் தூக்கி தடுக்கி விழுந்தால் சண்டை நடக்கும். முதல் பாதியை கடந்து இரண்டாம் பாதியில் ரகலையாக அறிமுகமாகி படத்துடன் நம்மை ஒன்ற வைத்த வழக்கம்பல் பார்வையாளர்களை கவர்கிறார் நடிகர் பிரபு. காதர் பாசா எனும் முத்துராமிய நடித்துள்ள பிரபு இஸ்லாமிய சமூகத்தில் தலைவராக கம்பீரமாக ஜிவாஜி கணேசனின் பழைய ஞாபகத்தை நமக்கு சுட்டி காமிக்கும் விதமாக இந்த படத்தில் கம்பீரமாக பிரபு வந்து நடிச்சிருக்கிறார். இயக்குனர் தமிழ் ஆடுகளம் நரேஷ் ஆகியோர் முரட்டு வில்லனாக கச்சிதமாக வலம் வந்து தம்ஸ் அப் பெறுகின்றனர். பாக்கியராஜ், சிங்கம் புலி, ஆடுகளம் நரேஷ், விஜய், சந்திரசேகர், தீபார் முதல் பாதையில் தன்னை கொஞ்சம் முறைத்தால ஓம் என்று சொன்னாலும் வெட்டியை கலட்டி வீசி 10 பேரை தூக்கி போட்டு அசால்ட்டாக ஆர்யா நடித்து நொறுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஆனால் இது கொட்டாவைக்கும் கதையை வந்து அமைஞ்சிருக்கு. ஏன் கதைனா ஆர்யா யார் எங்கேருந்து வந்தலார் என்பதை வந்து விளக்கமாகவும் சித்தி இத்தானி வந்து பாதுகாப்பில் வந்து ஆர்யா வந்து வந்திருக்காரு. வழக்கத்துக்கு மாறாக வந்து இரண்டாவது பாதையில் வந்து தன் படத்தின் கதையை வந்து சூடுபிடிக்கிறது. ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் காட்சியில் வந்து படத்தை வந்து சுவாரஸ்யமாக வந்து இதன் பின் வந்து திரைக்கதை வந்து மீண்டும் சோர்வடை இஸ்லாமிய வெறுப்பை பிரச்சார சர்ச்சைகளை கிளப்பும் படத்துகளுக்கு மத்தியில் ராமநாதபுர பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் வந்து நாயனர்கள் வந்து இயக்கமுள்ள 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான காட்சியை வந்து அமைஞ்சிருக்கு. சி வி பிரகாஷின் இசையில் பாடல்கள் புதுமை எதுவும் இல்லை, பின்னணி இசை ஓகே ரகம். ஆனால் அரசுவின் சண்டை காட்சியில் வந்து படத்தில் வந்து பலம் வந்து அதிகமாக வந்து அமைச்சிருக்கு. சலிப்பு தட்டும் முதல் பாதியை விறுவிறுப்பாகி இரண்டாம் பாதியை போலவே கொடுத்திருந்தால் தரமான ஆக்ஷன் படமாக வந்து அமைஞ்சிருக்கும். இது ஒரு மசாலா படமாக வந்து இந்த படத்தை எடுத்துக்காங்க. ஏன் முத்தையா வந்து இவ்வளவு திறமை படைச்சி இருந்தாலும் இந்த படத்தை ஏன் இவ்வளவு வந்து மாற்றுத்திறமாக வந்து அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு படத்தோட ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட மூவி ஃபுல் மூவி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம மசாலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ, பை.